கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ் மூலமா நிறைய பிரபலங்கள் சினிமா வரைக்கும் வளர்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் சிங்கர் மூலமா செந்தில் கணேசும் ராஜலட்சுமியும் பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் பாடி செந்தில் கணேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணாரு. அதை தொடர்ந்து இந்த தம்பதி நிறைய சினிமா பாடல்களையும் பாடியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா விஜய் டிவியில நடந்த இன்னொரு ரியாலிட்டி ஷோலையும் அவங்க கலந்துகிட்டாங்க. செந்தில் கணேசும் ராஜலட்சுமியும் நல்லா பாடுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் தாண்டி அவங்களுடைய பிரசன்ஸ் தான் எல்லாருமே பெருசா பேசினாங்க. அதாவது ரெண்டு பேருமே வேஷ்டி சட்டை சேலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாரம்பரியத்தை பெரிய லெவலுக்கு போகும்போதும் கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு சில சேனல்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இப்ப ரீசெண்டா நடந்த ரியாலிட்டி ஷோனால ராஜலட்சுமி அவர்கள் மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காசு வந்தவொடனே இவங்க எல்லாருமே மாறிட்டாங்க, தமிழ் கல்ச்சர்ல இருந்து சேலையெல்லாம் தூக்கி போட்டு மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரப்புறாங்க. இது கூட பரவாயில்ல, இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மேடையில ராஜலட்சுமி வேற ஒரு நபரோட சேர்ந்து டான்ஸ் ஆடினதா, அதை பார்த்து செந்தில் கணேஷ் பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்துலயே ராஜலட்சுமியை கண்டிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரியான வதந்திகள்லாம் நிறைய சோசியல் மீடியாவிலையும் நிறைய யூடியூப் சேனல்களையும் பரவி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து செந்தில் கணேசும் ராஜலட்சுமியும் ரொம்பவே கவலை அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ரெண்டு பேருமே அவங்களுடைய ஒழுக்கத்தை எப்பவுமே கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ்நாடோட கலாச்சாரப்படி வேஷ்டி சட்ட சேலையில தான் எங்கேயுமே பிரசன்ஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த மாதிரியான பேரு கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்புறது தங்களுக்கு ரொம்பவே கவலையை கொடுக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க செந்தில் கணேசும் ராஜலட்சுமியும். யாராவது ஒரு சில கலைஞர்கள் இந்த லெவலுக்கு பெருசா வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா அதை பொறுக்க முடியாம சோசியல் மீடியாலையும் யூடியூப் சேனல்லையும் ஒரு சில தவறான நபர்கள் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பரப்புறது ரொம்பவே வாடிக்கையா வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சினிமால எவ்வளவு தூரம் நண்பர்களா இருக்காங்களோ அதே அளவுக்கு அரசியலையும் நண்பர்களா இருந்தாங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்லுது. இதை பத்தி கமலோட கட்சியான மக்கள் நீதி மையம் கட்சியோட துணை தலைவர் மகேந்திரன் கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவர் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நல்ல நண்பர்கள், ஆனா அரசியல்ல வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருவாங்களா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தலைவர் கமலஹாசன் தான் முடிவு எடுக்கணும், கூட்டணி அப்படின்றதுனால எங்களுடைய தனித்துவத்தை நாங்க விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்றதுல நாங்க ரொம்பவே உறுதியா இருக்கோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எங்களுடைய நிலைப்பாடாதான் இருந்துச்சு. இப்படி இருக்க பட்சத்துல ரஜினிகாந்தோட சேர்றது சாத்தியமா என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு நியூஸ்ல காயத்ரி ரோகராம் ரொம்பவே காட்டமான ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சுத்தியில வச்சு பிரே ஃபார் நேசமணி அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து கடந்த ரெண்டு நாளா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. பாஜகவோட தலைவரான மோடி வந்து பதவி ஏற்கிற நாள் அன்னைக்கு அதை ட்ரெண்டிங் ஆக்காம அதை விட்டுட்டு பிரே ஃபார் நேசமணி போய் ட்ரெண்டிங் ஆக்குறாங்களே அப்படின்ற காட்டத்துல காயத்ரி ரோகராம் வந்து ரொம்பவே கடுமையான ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்றதுக்கு காரணமே காங்கிரஸ் நிறைய காசு கொடுக்கறது தான் அப்படின்னு ஒரு பக்கம் காங்கிரஸ் மேல பிளேம் பண்ணாங்க. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான முட்டாள் கருத்துக்களை குஷ்பு மட்டும்தான் நம்புவாரு, என்கிட்ட சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரோகராம் சொல்றாங்க. சோ செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பத்தி தேவையில்லாத வதந்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, இதுக்கு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.